எஸ்பிவி எனும் நான்கு சக்கர வாகனங்களை உட்படுத்தி அண்மைய காலமாக அதிகமான சாலை விபத்துகள் பதிவாகி வருகின்றன. இந்த ரக வாகனங்கள் அதிக பயன்பாட்டை கொண்டிருந்தாலும் விபத்துகள் ஏற்படும்போது அவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆயினும் இத்தகைய விபத்துகளுக்கு வாகனங்கள் காரணமாகாது, மாறாக அதன் ஓட்டுநர்களின் அலட்சியம் மற்றும் மெத்தன போக்கே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டை மீறி செலுத்துதல் வாகனத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாதது, கை தொலைபேசி பயன்படுத்துவது உள்ளிட்ட பல காரணங்களினால் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழப்பதாக மலேசிய புத்ரா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் குழந்தையன் கே சிமணி குறிப்பிட்டார். இந்நிலையில் அனைத்து ரக வாகனங்களை உட்படுத்தி ஏற்படும் சாலை விபத்தின் மோதல்கள் மூன்று வகையில் பிரிக்கப்படுவதாக டாக்டர் குழந்தையன் கூறுகின்றார். சாலை விபத்தில் பார்த்தோம்னா மூணு மாரியான கிராஷ் இருக்குது. முதல் வந்து ஃப்ரண்டல் கிராஷ்னு சொல்லுவோம், அந்த நேருக்கு நேர் மோதுறது. ரெண்டாவது வந்து சைட் கிராஷ், ஓகே, சைட்லேருந்து வந்து ஒரு வாகனம் நம்மளை மோதுது. மூணாவது வந்து ரியர் எண்ட் கிராஷ், அப்படின்னா பின்னாடிலேருந்து ஒரு வாகனம் வந்து நம்ம வாகனத்தை கிராஷ் பண்ணுது. இந்நிலையில் எதிர் திசையில் இருந்து வரும் வாகனம் மற்றொரு வாகனத்துடன் எதிரும் புதிருமாக மோதும் போது அவ்வாகன ஓட்டுநர் பல்வேறு பாதிப்புகளையும் ஆபத்துகளையும் எதிர்நோக்குவதாக அவர் கூறினார். எப்போ வந்து ஒரு வாகனம் வந்து கிராஷ் பண்ணி உடனே நிப்பாட்டுதோ, ஓகே, உடனே நிப்பாட்டுதோ, அப்போ அந்த 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 வாகனத்தோட கடைசி ஸ்பீட் வந்து அந்த ஸ்பீடில் தான் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்கு இருக்க பேசஞ்சர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும். இதே இது வந்து பின்னாடிலேருந்து ஒரு வாகனம் வந்து நம்மளை கிராஷ் பண்ணுச்சுன்னா நம்ம வாகனம் வந்து உடனே நிப்பாட்டாது, நம்ம வாகனம் வந்து அப்படியே தான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிப்பாட்டும், அதுவும் கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தான் நிப்பாட்டும். ஸோ நிப்பாட்டும் போது அதோட ஸ்பீட் வந்து குறைவாக இருக்கும். இம்மாதிரியான விபத்துகள் பெரும்பாலும் சமிக்ஞை விளக்கு பகுதிகளில் அதிகம் ஏற்படுவதால் அப்பகுதிகளில் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் வாகன ஓட்டுநர் தமக்கு முன் செல்லும் வாகனத்திற்கும் தமது வாகனத்திற்கும் குறிப்பிட்ட இடைவெளி இருப்பதை உறுதி செய்தால் வாகனங்கள் மோதிக்கொள்வதை தவிர்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். அதோடு வாகன பயணத்தின் போது அனைவரின் பாதுகாப்பிற்கு, குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் குழந்தையன் கேட்டுக்கொண்டார். ஒரு விபத்து நடக்கும்போது இந்த குழந்தையிலேருந்து அந்த ஃப்ரண்ட்டில் போய் போவாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் போகும்போது அவங்க வந்து அந்த டேஷ்போர்டை மோதுவாங்க, அந்த விண்ட்ஸ்க்ரீனை மோதுவாங்க. அப்புறம் வந்து வண்டி வாகனம் வந்து ஓட ஸ்பீட் அதிகமாக இருந்தால் இந்த சின்ன குழந்தையிலேருந்து கார் விட்டு வெளியே போகிறது கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த சைல்டு சீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த சைல்டோட மூவ்மெண்ட் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். தற்போது சாலை விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாகவே பதிவு செய்யப்படுகின்றன. எனவே சாலையை பயன்படுத்துகின்ற எம்பிவி, கார், மோட்டார் சைக்கிள்கள், லாரி உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் பாதுகாப்பாக செலுத்தும் கடப்பாட்டை ஒவ்வொரு ஓட்டுநர்களும் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமது பாதுகாப்பு மட்டுமின்றி தம்மை சுற்றியிருப்பவர்களின் பாதுகாப்பையும் ஓட்டுநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் குழந்தையன் நினைவுறுத்தினார்.